வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளங்கு. குருவே துணை. உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் சார்பாக இன்றைய ஆத்மசங்கமா நிகழ்ச்சியிலே இணைந்துள்ள மெய்யன்பர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய நற்சிந்தனையில் நாம் சிந்திக்க இருப்பது கவலை ஒழித்தல். இந்த தலைப்பிலே நம்முடைய உரையாற்ற பெங்களூரு கேஆர்புரம் ஸ்கை அறக்கட்டளைக்கு உட்பட்ட மகரிஷி தவ மையத்திலிருந்து துணை பேராசிரியை அருள்நிதி திருமதி கௌசல்யா எஸ் அவர்கள் நம்முடைய இணைந்துள்ளார்கள். அம்மா அவர்கள் பிகாம் பட்டம் பெற்று ஒரு சிறந்த இல்லத்தரசியாக இருந்து கொண்டு யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸில் எம்ஏ பட்டம் பெற்றிருக்கிறார்கள். அம்மா அவர்கள் 2006 தன்னை உலக சமுதாய சேவா சங்கத்தோடு இணைத்துக் கொண்டு சுமார் 5 தொண்டாற்றி வருகிறார்கள். தற்பொழுது ஸ்மார்ட்டில் துணை பேராசிரியராகவும் தொண்டாற்றி வருகிறார்கள். இப்போது அம்மா அவர்களை தனது நற்சிந்தனையை நம்முடைய உரையாற்ற உங்கள் அனைவரின் சார்பாகவும் கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து உலக சமுதாய சேவா சங்கங்களின் சார்பாகவும் அன்புடன் அழைக்கின்றேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் கையா. உங்க உரையை தொகுக்கலாம். இணைப்பில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு வந்து கவலை ஒழித்தல். அகத்தாய்வு பயிற்சியில மகரிஷி அவங்க கொடுத்த 4வது டாபிக் தான் இந்த கவலை ஒழித்தல். அதாவது என்ன மாறாய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், 4வதா கவலை ஒழித்தல் அப்படின்னு கொடுத்தாங்க. எங்குமே கடுமையான சொற்களை பயன்படுத்தாத மகரிஷி பார்த்தீங்கன்னா இந்த ஒழித்தல் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க. அது ஏன் பார்த்தீங்கன்னா கவலை அப்படிங்கிறது ஒரு கொடிய நோய் அப்படிங்கிறாரு. அதனால அதை ஒழித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறாரு மகரிஷி. இப்போ உலகில் கவலை இல்லாத மனிதர்களே இல்லை அப்படிங்கிறாரு. எப்போ இந்த கவலை வருதுன்னா உடலுக்கோ மனதிற்கோ சிக்கல் வரும்போது அந்த சிக்கலை சந்திக்க போதிய பலமில்லாத மனநிலையை தான் கவலை அப்படிங்கிறோம். அதே பார்த்தீங்கன்னா ஒன்றை தவறாக கணக்கிட்டு அந்த எண்ணமே ஆசையாகி அந்த ஆசை தடைப்படும் பொழுது தன்னில் எழும் அந்த இயலாமையே கவலை அப்படிங்கிறாரு. இந்த கவலை என்பது வந்து ஒரு வகையான மன நோய் அப்படிங்கிறாரு மகரிஷி. தனது இயலாமையை உணர்ந்து வருந்தி கொண்டே அமைதி இழந்து இயங்கும் மனநிலைக்கு பேர் தான் கவலை அப்படிங்கிறார். தமிழ்ல பாத்தீங்கன்னா கவலைக்கு ஏற்றம் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் உண்டு. அதாவது தண்ணீர் இறைக்கும் கருவி அப்படின்ற ஒரு பொருளும் இருக்கு. மற்ற கருவிகளை எல்லாத்த விடவும் இந்த ஏற்றம் என்ற கவலை, இந்த கவலைங்கிற அந்த இயந்திரம் வந்து விரைவாக தண்ணீரை கிணற்றிலிருந்து வெளியேற்றிருக்கணும். அது வந்து ஒரு லெதர் பேக் மாதிரி செஞ்சிருப்பாங்க, 2 கொடுத்து அதை அந்த கிணத்துக்குள்ள விட்டு இறைக்கும் போது நிறைய தண்ணி வருமா அந்த வயலுக்கு பாய்ச்சறதுக்காக. வேற எதுலயும் வேற எந்த கருவிலையாவது எடுத்தா அவ்வளோ ஜாஸ்தி வராது. உங்களுக்கு இந்த கவலை அப்படிங்கிற அந்த கருவில தண்ணீரும் ரொம்ப நிறைய வரும் அப்படிங்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த தண்ணீரை எவ்வளவு சீக்கிரம் அது எடுத்து எடுத்து வெளியே ஊத்துதோ அதே மாதிரி நம்ம கவலைப்படும் பொழுது நம்மள கிட்ட இருக்கிற அந்த பயோமேக்னட்டிசம், ஜீவகாந்தம், உயிராற்றல் வந்து வெளியேறி கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறாரு மகரிஷி. கவலைக்கான அடிப்படை காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நினைப்பதற்கும் நடப்பதற்கும் இடையே காணும் அந்த முரண்பாடுதான் கவலைக்கு அடிப்படை காரணம். சிலவங்க பாத்தீங்கன்னா
ஒரு சாதாரண துணி வாங்க கடைக்கு போனா கூட அவங்க கேட்ட கலர் கிடைக்கல அவங்க அப்படின்னா கூட அவங்க கவலைய அவங்க மனம் வந்து அந்த கவலையா மாறி விடுகிறது. அதே மாதிரி இப்ப பசங்களுக்கு எதிர்பார்த்த ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைக்கலன்னா பெற்றோர்கள் கவலை அடைகிறாங்க. இப்படி இல்லாம மகரிஷி என்ன சொல்றாருன்னா, நடப்பவை எல்லாம் காரணத்தோடு ஒட்டிய தொடர் வினைவுகளே அப்படின்னு அந்த மனது புரிஞ்சுக்கினா, இந்த இயற்கை ஒழுங்கமைப்பை உணராத அறிவிலெழும் அந்த தப்பு கணக்கு தான் நினைப்பதில் தவறாக விளங்குகின்றது, கவலையை உண்டு பண்ணுகிறது அப்படிங்கிறார். அந்த கவலைக்கு ரெண்டு காரணம் சொல்றார் மகரிஷி, அதாவது திறமையின்மை அச்சம், இவ்விரண்டும் கவலைகளை பெருக்கும் காரணிகள் அப்படிங்கிறாரு. இந்த மனதுல விழிப்பு நிலை பிறந்த மயக்க நிலையும் இயற்கையின் ஒழுங்கமைப்பை அறியாமையும் எளிதில் தீர்வு காணத்தக்க கூர்மை அறிவை வளர்க்கும் பயிற்சி இன்மையும் இந்த திறமையின்மை அப்படிங்கிறாரு. அதே மாதிரி அச்சத்துக்கு வந்து தவறான செயல்களின் விளைவை கண்டோ அல்லது தனது வாழ்வின் போக்கில் ஊடு விளைவிக்கும் என்று கற்பனை செய்து கொண்டோ துணிவிழந்து வருந்துதல் தான் அச்சமாகும். தவறான செயல்னா தோற்ச குழந்தைய அடிச்சிடுறோம், அப்புறம் பாத்தீங்கன்னா மனசு கடந்து பதைக்கும் எதுக்காக அடிச்சோம் அப்படின்னு. அது அடிக்கிறதுக்கு முன்னால யோசிச்சிருக்கணும், அதுதான் அந்த அச்சம். அதே மாதிரி சிலவங்க பாத்தீங்கன்னா எதிர்காலத்துல என்ன ஆகுமோ அப்படிங்கிற பயம் இருக்கும், இதெல்லாம் தேவையற்றது அப்படிங்கிறார். இந்த கவலையால பாத்தீங்கன்னா உடல் மற்றும் உள்ளத்தின் நலன்கள் கெடுகின்றன அப்படிங்கிறாரு. இந்த வாழ்வே தோல்வியாகவும் துன்பமாகவும் அமைந்து விடுகிறது. கவலையை ஒழித்தே ஆக வேண்டும். கவலையை ஒழிக்க வேண்டுமெனில் இயற்கையின் ஒழுங்கமைப்பை அறிய வேண்டும், அதாவது ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன். சிந்திக்கும் திறனை பெருக்கிக் கொள்ள வேண்டும். தன்னம்பிக்கையை வேண்டும், முயற்சி வேண்டும், துணிவு வேண்டும் அப்படிங்கிறார். இப்ப இந்த இயற்கையின் ஒழுங்கு அமைப்புன்னு பார்த்தோம்னா, ஒரு சின்ன அணுல இருந்து பெரிய கோள்கள் வரை அது இயங்கறதுக்கு அந்த ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் தான் காரணம். அதாவது பேட்டர்ன், ப்ரிசிஷன், ரெகுலாரிட்டி அப்படிங்கிறோம். எப்பப்ப எதது எப்படி நடக்கணுமோ அந்த வகையில அந்த இறை நிலை வந்து நடத்தி கொண்டு இருக்கிறது. அதே மாதிரிதான் ஒவ்வொரு உயிர்களை படைத்து அந்த உயிர்களை எப்படி வாழ வைக்க வேண்டுமோ அதன்படி வாழ வைத்து கொண்டிருக்கிறது அந்த இறைநிலை தான். இந்த இதை புரிந்து கொள்ளாத போதுதான் அந்த கவலை உண்டாகுகிறது. இந்த இயற்கைக்கு வந்து ஆங்கிலத்துல ப்ராவிடன்ஸ் அப்படிங்கிற ஒரு சொல்லம் இருக்குது. ஏன்னா நம்ம கர்மவினைக்கு ஏற்றபடி நமக்கு எதெல்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்து கொண்டேதான் இருக்குது அது அந்த இறைநிலை. அது சில நேரம் நல்லதாகவும் இருக்கலாம், சில நேரம் கெட்டதாகவும் இருக்கலாம். எல்லாமே நம்மளுடைய கர்ம வினை அப்படின்னு புரிந்து கொண்டேமேயானால் வாழ்க்கையில இந்த பிணக்கு வராது, கவலை எழாது. இப்போ ஒரு ஜீவன் வந்து தனி ஆற்றலாக விளைந்துள்ள முயற்சி, இந்த பேராசை, அறியாமை, இதன் காரணமாக முரண்பற்று ஆற்றும் போது அதன் விளைவாகத்தான் பெரும்பாலும் துன்பங்கள் வருது. இந்த தவற்றால் விளையும் துன்பங்களை பொறுத்து கொள்ளும் ஆற்றலும், துன்பத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளும் உடல் மற்றும் உள்ள திறன்களும் மிகவும் முக்கியமானவை அப்படிங்கிறாரு மகரிஷி. இந்த கவலை எழ காரணங்கள் அப்படின்னு ஒரு மூணு காரணம் கொடுக்கிறாரு மகரிஷி. அவங்க
அதாவது உடல் ஆற்றலுக்கும் மன ஆற்றலுக்கும் உள்ள வேறுபாடு. அடுத்து எதிர்பார்த்தலுக்கும் நடப்பிற்கும் உள்ள வேறுபாடு. மூன்றாவது தேவைக்கும் இருப்பிற்கும் உள்ள வேறுபாடு. இந்த மூன்றால தான் கவலை ஏற்படுகிறது அப்படிங்கிறாரு. இப்ப இந்த உடல் ஆற்றலுக்கும் மன ஆற்றலுக்கும் உள்ள வேறுபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளோட எடுத்துக்கணும்னா, 80 வயசு முதியவர் வந்து நல்ல உடல் ஆற்றலோ மன ஆற்றலோட இருப்பாருங்க. ஆனா அவருக்கு உடல் வந்து அந்த 80 வயதிற்கான உடல் வலிமை தான் இருக்கும். ஆனா அவரு மனதிடம் பாத்தீங்கன்னா 20 வயது வாலிபனுக்கு இருக்க வேண்டிய அந்த மனதிடம் இருக்கும். ஆனா அவரால் அந்த வயது காரணமா சில வேலைகளை செய்ய முடியாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 20 வயது வாலிபர்கள்லாம் இப்பெல்லாம் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு உடம்புல இருக்கிற உடல் ஆற்றல் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு உடம்புல வலு இல்லாம இருக்கிறாங்க. அதனால இந்த உடல் ஆற்றலையும் மன ஆற்றலையும் சரியாக வைத்து கொள்ள வேண்டும். அதுல ஏதாவது ஏற்றத்தாழ்வு ஏற்பட்டால்தான் இந்த கவலை எழுகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா எதிர்பார்ப்பிற்கும் நடப்பிற்கும் உள்ள வேறுபாடு. மகர்ஷி அவங்க இதுல ஞான களஞ்சியத்துல ஒரு கவிதை கொடுத்துருக்காரு. அதாவது தப்பு கணக்கிட்டு தானொன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி, ஒழுங்கமைப்பிற்கு ஒத்தபடி அப்போதைக்கப்போது அளிக்கும் சரி விளைவு எப்போதும் கவலையுற்று இடர்படுவர் இதை உணரார் அப்படிங்கிறாரு. அதாவது எப்பொழுதுமே கவலை என்பது வந்து ஒரு தப்பு கணக்கு. ஒன்றை எதிர்பார்க்கிற போது அது நடைபெறவில்லை, ஆனால் இயற்கையாக ஒன்று நடைபெறுகிறது, எதிர்பார்த்தது வரவில்லையே அப்படின்னு கவலைப்படுறப்பதான் என்று கவலைப்படுகிறோம். இயற்கையில் என்ன நடந்ததோ அது தொடர்ந்து வரக்கூடிய இயற்கை தொடர். ஆனால் இயற்கையை அறியாது, சமுதாயத்தை அறியாது, தம்முடைய இயல்பை அறியாது, கற்பனையாக ஒன்றை எண்ணி எதிர்பார்த்த போது உண்மையில் என்ன நடக்கிறது அதனை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. கற்பனையாக எதிர்பார்த்ததற்கும் உண்மையில் நடந்ததற்கும் வித்தியாசம் ஏற்படும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னாக்கா குழந்தைங்களோட மார்க்ஸ். எக்ஸாம்ல எல்லா குழந்தைங்களும் எழுதுறாங்க, ஒரு சிலர் மட்டுமே அந்த 80% 90% 10% எல்லாம் வாங்கணும். இன்னும் சில குழந்தைங்க 50-60%, அதுலயும் இன்னும் மற்ற குழந்தைங்க 40-30% அப்படின்னு வாங்க முடியுது. ஆனா எல்லாரோட பெற்றோர்களும் தன்னுடைய பிள்ளைகள் 80க்கு மேல வாங்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா சில குழந்தைங்க அந்த மார்க்க அந்த அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வாங்க முடியலன்னா பெற்றோர்களுக்கு அதுவே ஒரு கவலையா மாறுகிறது. இதுதான் வந்து எதிர்பார்ப்புக்கும் நடப்புக்கும் உள்ள வேறுபாடு. இதுலயே பாத்தீங்கன்னா இந்த எதிர்பார்ப்புக்கும் நடப்புக்கும் உள்ள வேறுபாட்டுல இந்த கருத்து வேறுபாடுங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமா அமைது. நமக்கு எந்த அளவுக்கு இறைநிலை அறிவு கொடுத்திருக்கிறதோ அதே அளவு அறிவு மற்றவர்களுக்கும் இருக்குது அப்படின்னு புரிஞ்சு கொள்றப்போ அவங்க சொல்ற அந்த கருத்தையும் நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியும். எப்ப அந்த அறிவு இல்லையோ அப்பதான் அங்க ஒரு முரண்பாடு, ஒரு வேறுபாடு வருது. நமக்கு என்ன உரிமை இருக்கிறது அதே அளவு உரிமை அவருக்கும் இருக்கிறது. அவர் எண்ணுவதும் சரியாகத்தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறப்போ நினைச்சோன்னா அந்த கருத்து வேறுபாடு வராது.
ஒன்றும் இல்லை, வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனால வீட்டில் எல்லாரும் இருக்கிறாங்களேன்னு எங்கள் ஹஸ்பண்டை காய்கறி வெட்டி கொடுக்க சொன்னேன். நான் பொடியாக நறுக்குங்கன்னா அவர் பெருசாக நறுக்குவார், பெருசாக நறுக்குங்கன்னா அவர் பொடியாக நறுக்குவார். என்னென்னவோ சொல்லி பார்த்தேன், எதுக்குமே சொல்றதை விட மாற்றி மாற்றி தான் அது இயல்பாகவே அவர் பண்ண ஆரம்பித்தார். சரி என்ன பண்ணேன், என்ன நான் மாற்றிக்கினேன், பெரிய துண்டுகளாக போட்டிருந்தா கூட கொஞ்சம் நேரம் வேக வைக்கிறது, சிறிய துண்டுகளாக போட்டிருந்தா கொஞ்சம் குறைச்சி வேக வைப்பேன், அது அந்த சமநிலைக்கு வந்து விட்டது. ஸோ அந்த மாதிரி நம்மளை நாம மாற்றிக்கொள்ள வேண்டும், இந்த கவலை வர வேண்டாம் அப்படின்னு நினைச்சா. மகரிஷி அவங்க ஞானிகளுக்கெல்லாம் கவலையே இருக்காது அப்படின்வாரு. அதே மாதிரி அவங்க நினைப்பது எல்லாம் அப்படியே நடக்கும் அப்படின்னு. ஏன்னா அவங்கெல்லாம் எது நடக்குமோ அதை மட்டுமே நினைப்பாங்க. அதாவது ரிஷி பிண்டம் ராத்திரி தங்காது அப்படிங்குவாங்க. அதாவது ஒரு மகான் எண்ணிய எண்ணம் வந்து செயலாக நீண்ட நாட்கள் ஆகாது அப்படிங்கிறாரு. அன்றே நிறைவேறிவிடும். ஏனென்றால் அவர்களிடம் தேக்கம் இல்லை. முன்னர் எண்ணிய எண்ணம் செயலுக்கு வராமல் நிற்கவில்லை. ஞானிகள் வந்து எது நடந்தால் நல்லதோ அதை மாத்திரம்தான் நினைப்பார்கள், எது தேவையோ அதைத்தான் நினைப்பார்கள். ஆகையால் தான் அவர்கள் நினைப்பதெல்லாம் நடக்கும். அவர்கள் வந்து முற்கால அனுபவம், இன்றைய சூழ்நிலை, எதிர்கால விளைவு இதெல்லாத்தையும் மனதில் கொண்டு நடக்கக்கூடியவரைய மட்டும் நினைக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு கவலை, அவர்களிடம் கவலைக்கு இடமில்லை. அவர்களை கவலைகளை தீர்க்கவும் முடிகிறது. மகரிஷி என்ன சொல்றாருன்னா, இந்த இயற்கையின் அமைப்பு, இயல்பு, நியதி, காலம் இவற்றை அறிந்து இந்த எல்லை கட்டிய மனநிலையிலிருந்து விடுபட்டு தன் முனைப்பற்று செயல்படும் போது சிக்கல்கள் உண்டாகாது அப்படிங்கிறாரு. இப்ப மூன்றாவதா பாத்தீங்கன்னா, தேவைக்கும் இருப்புக்கும் உள்ள வேறுபாடு. இந்த தேவைக்கும் இருப்புக்கும் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கணும்னா, ஒரு வீடு வாங்கணும்னு நினைச்சா நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நம்மக்கிட்ட பணம் ஒரு 50 லட்சம் தான் இருக்கும், ஆனா வீடெல்லாம் 60, 70, 80 அப்படின்னு இருக்கும் பொழுது நம்மளால எவ்வளோ பெரட்ட முடியும் அந்த பணத்தை அப்படின்றத வச்சுதான் நம்ம அந்த எந்த வீடு வாங்கலாம் அப்படின்னு யோசிக்கணும். அதை விட்டுட்டு தேவை 50 லட்சத்தை வச்சுட்டு 80 லட்சம் 1 கோடிக்கு வீடு பார்த்தா கடைசியில கவலை தான் மிஞ்சம். அதே போல மகரிஷி அவங்க கவலை ஒழிக்க தேவையானவை அப்படிங்கிறார். என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 5 காரணங்கள் சொல்றார். அதாவது இயற்கை ஒழுங்கமைப்பை அறிதல், அதாவது இந்த ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் அதை சரியா புரிஞ்சுக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா சிந்திக்கும் திறனை பெருக்கிக் கொள்ளுதல், அந்த திங்கிங் அனலைசிங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது. மூன்றாவது பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வேணும் அப்படிங்கிறார். நான்காவது முயற்சி, எஃபர்ட்ஸ். ஐந்தாவது வந்து துணிவு, ஃபார்டிட்யூட். இந்த ஐந்தும் வந்து கவலைகளை ஒழிக்க தேவையானவை அப்படிங்கிறார். அதாவது இந்த முதல்ல சொன்ன மாதிரிதான், இந்த இயற்கை ஒழுங்கமைப்பு புரிந்து கொண்டால் எல்லாமே நம்ம
வினையை ஒட்டினா தொடர்தான் அப்படின்னு நினைக்கும் பொழுது நமக்கு கவலை ஏற்பட வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி சிந்திக்கும் திறனை, ஒரு இடத்துல ஏதாவது தப்பு ஆச்சுன்னா சிந்திக்கணும், எதனால இப்போ இந்த தப்பு ஏற்பட்டது, அடுத்த தடவை அந்த தப்பு ஏற்படாம பார்த்துக்கொள்றது. அதே மாதிரி தன்னம்பிக்கை, நமக்கு நம்ம மேல நமக்கு நம்பிக்கை வரணும், நம்பிக்கையோட எந்த ஒரு முயற்சியையும் செய்யணும். கடைசியில துணிவு, எந்த ஒரு செயல் செய்தாலும் அதை துணிவோடு செய்யணும், அப்பதான் அந்த கவலையை ஒழிக்க முடியும் அப்படிங்கிறாரு மகரிஷி. கவலையை எடாமல் காக்க வேண்டும் அப்படின்னாக்கா தேவையின்றி சிக்கலை தானே பெருக்க கொள்ளக்கூடாது. அதாவது வரிஸ நம்மளே மல்டிப்ளை பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா தேவையில்லாம போய் வாக்குவாதம் பண்ணுவாங்க. அதே மாதிரி இரண்டாவது பார்த்தீங்கன்னா அவசியமற்ற முறையில் பிறர் செயல்களில் தலையிடாது இருத்தல். மூன்றாவது வந்து எக்காரணத்தை கொண்டும் போதிய நீதி உணர்வு இல்லாமல் தன் கடமையிலிருந்து ஒழுவாது இருத்தல். எது அப்படியானா இருக்கட்டும்னா நம்ம கடமை செய்யணும்னா கடமையை செய்துதான் ஆக வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிந்தனை திறனை வந்து மேம்படுத்த வேண்டும் அப்படிங்கிறாரு. அதாவது தீர்வு காணத்தக்க கூர்மையான அறிவை வளர்க்க சிந்தனை ஆற்றல் தேவை. சிந்தனை திறனை மேம்படுத்த பயிற்சி முறை வந்து வேண்டும் அப்படிங்கிறார். அதாவது இந்த சிந்தனை திறனை வளர்க்கறதுக்கு திட்டமிட்டு செயல்புரிதல், விழிப்பு நிலை, தற்சோதனை இந்த மூன்றும் வேண்டும் அப்படிங்கிறாரு. திட்டமிட்டு செயல்புரிதல், பிளான்டு ஒர்க் அப்படிங்கிறாரு. அதாவது ஒரு செயலை செயல்படுத்துவதற்கு முன்னால கரெக்டா, இப்போ ஒரு காத்தால எழுந்திருச்சு இப்ப ஸ்கூலுக்கு பசங்களை அனுப்பணும்னாலும் சரி, இந்த டைமுக்கு எழுந்திருச்சாதான் இந்த வேலையை முடிக்க முடியும்னா, அந்த டைமுக்கு எழுந்திருச்சாதான் அந்த வேலையை முடிக்க முடியும். அதை விட்டுட்டு ஒரு 10 நிமிஷமோ இல்லை ஒரு அரை மணி நேரமோ காலம் தாழ்த்துன்னா வீட்டுல தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு செயலுக்குமே திட்டமிட்டு செயல்புரிய வேண்டும் அப்படிங்கிறார். இதுக்கு ஒரு திருவள்ளுவர் குறள் குறள்ல எழுதியிருக்காரு. அதாவது எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. கரெக்டா பிளானுக்கு இப்போ 7.5 மணிக்கு எழுந்திருக்கணும், 6.5 மணிக்கு எழுந்திருக்கணும்னா கரெக்டா எழுந்திருச்சுட்டா பிரச்சனை இல்லை, அதே காலம் தாழ்த்தி பண்ணாக்கா அதுதான் பிரச்சனையா மாறும். அததான் வள்ளுவர் சொல்றார். அடுத்து பாத்தீங்கன்னா விழிப்பு நிலை, அவேர்னஸ். இந்த அவேர்னஸ் வந்து தேவை, பழக்கம், சூழ்நிலை ஆகியவற்றால உணர்ச்சி வயப்படாது தன்னையும் தான் அடைய வேண்டிய பயனையும் மறவாது நிலையிலேயே செயலாற்றும் திறன் தான் விழிப்பு நிலை அப்படிங்கிறார். விழிப்பு நிலையோடு செயலாற்றும் பொழுது சிக்கல்கள் வராது அப்படிங்கிறார். விழிப்பு நிலை அப்படின்னா அவேர்னஸ், எந்த ஒரு காரியம் செய்யும் போதும் ஒரு அவேர்னஸோட செய்தால் அங்க அந்த சிக்கல்கள் எதுவும் வராது அப்படிங்கிறார். மூன்றாவதா பாத்தீங்கன்னா தற்சோதனை, இன்ட்ராஸ்பெக்ஷன். இதுக்கு டெஃபினிஷன் எப்படி கொடுக்கறாருன்னா மகரிஷி, மனம் வந்து தன்னை தூய்மை செய்து கொள்ள எடுக்கும் முயற்சியே அகத்தாய்வாகும் அப்படிங்கிறார். அதாவது தன்னை, தனது தேவையை, செயலின் விளைவை, தகுதியை, மதிப்பை பற்றி ஆராய்வதே தற்சோதனை ஆகும். ஒவ்வொரு நாள் இரவு படுக்கும் முன்பு தான் அன்று செய்த செயல்களை எல்லாம் நினைவுக்கு கொண்டு வந்து அவற்றால் விளைந்த நன்மை தீமைகளை ஆராய வேண்டும். அதுதான் இன்ட்ராஸ்பெக்ஷன், தற்சோதனை. இப்ப இதோட விட்டுல கவலை வந்து பிறராலும் ஏற்படும் அப்படிங்கிறாரு மகரிஷி.
அதாவது தானே சிக்கலை தோற்றுவித்து கொள்ளாவிட்டாலும் கூட ஒன்றிருக்க ஒன்றாக ஒன்று போய் ஒன்றாக வாழ்க்கையிலே பல சிக்கல்கள் வந்து கொண்டுதான் இருக்கும் அப்படிங்கிறாரு. வாழ்க்கை என்பது சிக்கல் நிறைந்த மனப்போராட்டமாகும். யாருக்கும் எங்கோ ஒருவர் தான் அந்த மன போராட்டத்திற்கு இடமளிக்காமல் வாழ்கிறார். இந்த மகரிஷி அடிக்கடி என்ன சொல்றாருன்னா, இந்த உயிரும் உடலும் சேர்ந்ததே ஒரு சிக்கல் அப்படிங்குவார். அதிலிருந்து உருவாகும் சிக்கல்களே பிற சிக்கல்களுக்கும் காரணம் அப்படிங்கிறாரு. சிக்கல் இல்லாத வாழ்வு ஒரு மனிதனுக்கு அமையாது. அப்படி அமைந்தாலும் ஏதோ ஒரு சிக்கலை தானே உருவாக்கி கொண்டு அது தவிக்கும் வரையில் அந்த மனிதன் அமைதியாக இருப்பதில்லை அப்படிங்கிறார் மகரிஷி. தன்னிலை அறிந்த உளவியல் நிபுணர்களே இதற்கு விதிவிலக்கு அப்படிங்கிறார். இந்த சிக்கல்களை வந்து அதோட நுட்பம் தெரிந்து அவிழ்க்க பழகி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார். சிக்கலை மேலும் சிக்கலாகி விடாத தெளிவு வேண்டும். ஏனென்றால் கவலை அப்படிங்கிறது மனதில் இருக்கிறதா நிகழ்ச்சியில் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தாக்கா மகரிஷி அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கொடுப்பாருங்க. அதாவது அவரும் அவரோட தம்பி தெய்வ சிகாமணியும் குருவாங்கரியில இருந்து சென்னைக்கு போய் நூல் கட்டத்துல வாங்கி கொண்டு வருவாங்க. இந்த ட்ரெயின்ல ஏறும் பொழுது பாத்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம்ல இந்த நூல் கட்டெல்லாம் விட்டுடுறாங்க. தம்பி எடுத்துட்டு வருவாருன்னு அண்ணனும், அண்ணன் எடுத்துட்டு வருவாருன்னு தம்பியும், ரெண்டு பேருமே மறந்து பிளாட்ஃபார்ம்ல விட்டுட்டு கூடுவாஞ்சேரி போய் இறங்கிடுறாங்க. இறங்கின பிறகுதான் தெரியுது ரெண்டு பேருமே அந்த நூல் கட்டுக்களை எடுத்து வரவில்லை அப்படின்னு. அப்பதான் மகரிஷி யோசிக்கிறாரு, இப்ப கவலை எப்ப ஆரம்பிக்குதுன்னு நம்ம நூல் கட்ட விட்டுட்டோம் அப்படின்னு தெரிஞ்சப்பதான் அந்த கவலை வந்து ஆரம்பிக்குது. ஆனா அந்த நிகழ்ச்சி எப்ப நடந்தது, சென்னையில நடந்தது. ஒரு நிகழ்ச்சி நடைபெறும் போது அதை நேரடியாக பார்க்கவில்லை என்றால் அப்போது அந்நிகழ்ச்சி கவலையை தருவதில்லை. நிகழ்ச்சி நடந்தது என்று அறியும் போது அதனால் ஏற்படும் நட்டத்தை அறியப்படும் போதுதான் கவலை தோன்றுகிறது. எனவே மனதில் தோன்றும் கவலையை மனதை கொண்டே களைய வேண்டும், தெளிவு பெற வேண்டும் அப்படிங்கிறாரு மகரிஷி. இப்ப இந்த கவலையினால என்னென்ன கேடுகள் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, உயிராற்றல் மிக வேகமாக உடம்பை விட்டு வீணாகிறது. கவலையால இரத்த அழுத்தம், சரியாமை, இன்டைஜஷன் ப்ராப்ளம், குடல் புண், அல்சர், தலைவலி, சுவாச நோய் இவையெல்லாம் வருது அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த குடல் புண்ணு, இந்த சரியாமை மெயினா எதுக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க கவலைப்பட்டு கொண்டே இருக்கும் பொழுது உடம்புல அந்த ஹெச்சிஎல் சுரக்கிறது அவங்களுக்கு தெரியாமையே போயிடும். இந்த கவலையை நீட்டித்து கொண்டே போனால் அந்த ஹெச்சிஎல் வந்து அசிடிட்டியா மாறும், அதுக்கப்புறம் குடல் புண்ணா மாறும். இதெல்லாம் தான் காரணம். கவலைப்படுவதால் சிக்கலை தீர்க்க முடிவதில்லை. தெளிவான மனநிலை இல்லாத போது அந்த சிக்கலை அவங்களால தீர்க்க முடியறதில்லை. கவலைப்படுவதால் சிக்கலின் தன்மையை கணிக்க முடிவதில்லை. சிக்கலே வந்து அவங்களுக்கு பெரிதாக தோன்றுகிறது. இந்த சிக்கலை வந்து அதன் நுட்பம் தெரிந்து அவிழ்க்கும் திறமை வந்து குறைந்து போகிறது. இப்ப இந்த இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே மகரிஷி கொடுத்திருக்காரு, ஒரு நான்கு வகை கவலைகள், அதுக்குள்ளதான் வரும் அப்படிங்கிறாரு. அதாவது அனுபவ, முதலாவது வந்து அனுபவத்தே தீர்த்தாக வேண்டியவை.
இரண்டாவது தள்ளி போட வேண்டியவை, மூன்றாவது அலட்சியப்படுத்தி விட வேண்டியவை, நான்காவது உடனடியாக தீர்க்க வேண்டியவை. இந்த அனுபவத்தை தீர்த்தாக வேண்டியவை அப்படின்னு ஒரு சில கவலைகள் மனிதனுக்கு கடவுள் கொடுக்கிறாரு. அதாவது இப்போ ஒரு எடுத்துக்காட்டா போனீங்க பாத்தீங்கன்னா, ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தை போலியோ அட்டாக்கோட பிறந்திருக்குது அப்படின்னாக்கா அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அந்த குழந்தைக்கு என்ன சேவை செய்யணுமோ அதை காலம் ஃபுல்லா செஞ்சுன்னு தான் இருக்கணும். அதுதான் அனுபவித்தே தீர்க்க வேண்டிய கவலை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கொரோனா பீரியட்ல பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல ரெண்டு மூணு நான்கு கூட மரணங்கள் இருந்ததை நம்ம பார்ப்போம். அதாவது ஒரு குடும்பத்துல நான்கு ஐந்து மரணங்கள் தொடர்ந்து இருந்தது. அதெல்லாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். கவலைதான் மனதுக்கு கவலை கொடுக்கக்கூடிய விஷயம் தான், ஆனா ஒண்ணும் பண்ண முடியாது. அதே மாதிரி தள்ளி போட வேண்டியவை அப்படின்னு சில கவலைகள். இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, குடும்பத்துல பருவம் அடைந்த பெண்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு காலகாலத்துல திருமணம் ஆகிவிட்டால் கவலை இருக்காது. ஆனா திருமணம் ஆகவில்லை அப்படிங்கிற பொழுது அது கவலையா மாறுது. அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறாரு மகரிஷி. அதாவது திருமணம் வந்து தனி நபரால மட்டும் ஒன்றும் பண்ண முடியாது, சொசைட்டியும் அதுக்கு ஒத்துழைக்கணும், அப்பதான் ஒரு பெண்ணுக்கு திருமணம் நடக்கும். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, படிச்சு முடிச்ச உடனேயே வேலை கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டுட்டே இருந்தா ஒண்ணும் முடியாது. அதுவும் இந்த சமுதாயமும் அரசாங்கமும் தான் காரணம். நம்ம முயற்சி எடுக்கிறத எடுத்துன்னே தான் இருக்கணும். அது எப்ப கிடைக்குதோ அது வரைக்கும் பொறுமையா தான் இருக்கணும். அதுக்காக மனசை தளர விட்டு கவலைப்படக்கூடாது அப்படிங்கிறாரு. மூன்றாவது அலட்சியப்படுத்தி விட வேண்டியவை. வீட்டுல வயதானவங்க இருந்தாங்கன்னா அவங்க ஏதாவது சொல்லினே தான் இருப்பாங்க, இது செய்யல அது செய்யல, நான் சொல்றது எதுவும் கேட்கல அப்படின்னு. அவங்களுக்கு எந்த இடத்துல மரியாதை கொடுக்கணுமோ அந்த இடத்துல தகுந்த மரியாதையை கொடுத்து விட்டு, மற்றது அவங்க ஏதாவது தேவையில்லாததை பேசினாங்கன்னா அதை புறக்கணிக்க தான் வேண்டும். அந்த அலட்சியப்படுத்தினாதான் நமக்கு அது கவலை இல்லாம இருக்க முடியும். அவங்க சொல்றதெல்லாம் நம்ம மனசுல போட்டு குழப்பிக்கின்னா தேவையில்லாத கவலை தான். அதே மாதிரி இந்த அக்கம் பக்கத்து வீட்டுனர் நெய்பர்ஸ் ஏதாவது சொல்லின்னு இருப்பாங்க. சிலருக்கு வந்து சின்ன சின்ன பிரச்சனையா இருக்கும், சிலருக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவுமே பெரிய பிரச்சனையா பண்ணுவாங்க இந்த நெய்பர்ஸ். ஒரு காஞ்ச இலை வந்து விழுந்தா குத்தோன்னுவாங்க, காத்துல குப்பை வந்து விழுந்தா தப்புன்னுவாங்க. அதெல்லாம் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் கூட ரொம்ப சீரியஸா எடுத்துக்க கூடாது, அலட்சியப்படுத்தி விட வேண்டும் அப்படிங்கிறாரு மகரிஷி. நான்காவது வந்து உடனடியாக தீர்க்கப்படிய உடனடியாக தீர்க்க வேண்டிய சிக்கல்கள். அந்த மாதிரி சிக்கல்களெல்லாம் உடனடியா தீர்த்தாக வேண்டும், காலம் தாழ்த்தினால் துன்பம் வரும் அப்படிங்கிறார். அதாவது அளவுக்கு அதிகமா சாப்பிட்டா இன்டைஜஷன் ஆகும் தெரியும், ஆனாலும் அதை சாப்பிட்டுட்டு கவலைப்படுறது. அதே மாதிரி கடன் தொல்லை, அதை வந்து உடனடியா தீர்க்க வேண்டும், இல்லைன்னா அது வட்டி குட்டின்னு போட்டுட்டே இருக்கும். கடைசியில இருக்கிற எல்லா சொத்துமே அந்த கடனுக்கே போற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாம கடன் என்னைக்கு நம்மளால கட்ட முடியல அப்படின்னு தெரிஞ்சதோ இருக்கிற ப்ராப்பர்ட்டியில வித்து கடனை கட்டிட்டு மீதிய வச்சுன்னு சந்தோஷமா வாழ்றது தான் புத்திசாலித்தனம். இவ்வாறு இந்த பிரித்தோமானால் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வு கண்டு பிடித்து விடலாம், அதன் பிறகு கவலைக்கு இடம் இருக்காது அப்படிங்கிறாரு மகரிஷி. இந்த நான்கு கவலைகளா பிரித்து கொண்டு அதற்கு தகுந்தவாறு நம்ம அந்த சிக்கல்களுக்கு தீர்வு கண்டுகொண்டே வந்தோம்னா வாழ்க்கையில சிக்கல்கள் இருக்காது அப்படிங்கிறாரு மகரிஷி.
இத்துடன் இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். இணைப்பில் இருக்கும் அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கவலை ஒழித்தல் என்ற தலைப்பிலே மிக பொறுமையாக எளிமையான உதாரணங்களை அளித்து பேசியதற்கு மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அம்மாவிடம் தங்களது கருத்துக்களை பரிமாறு விரும்பும் அன்பர்கள் ரைசான் பட்டனை ரைஸ் பண்ணி பேசலாங்க. அதுக்கு முன்பாக இன்று மற்றும் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று மாலை 4:15 கன்னட மொழியிலே சாந்தி தவம், 4:45 உலக அமைதிக்காக 108 முறை வாழ்த்து இருக்கின்றோம். 4:55 ஸ்பீச் இன் கன்னடா பை ப்ரொஃபஸர் டாக்டர் தவமணி அவர்கள், சமயத அவசகத்தை என்ற தலைப்பிலே பேசியிருக்கிறார்கள். அனைவரும் இணைந்து பயன்பெறுவோம். நாளைய நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:45 பஞ்சபூத நவகிரக தவம் இயற்றிருக்கின்றோம் கன்னட மொழியிலே. அதை அடுத்து 6:30 காயகல்ப யோகா அண்ட் பிசிக்கல் எக்ஸசைஸ் செய்ய இருக்கின்றோம். அனைவரும் இணைந்து பயன்பெறுமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நாளை மதியம் 2 தமிழ் மொழியிலே தவம், அதை அடுத்து நச்சிந்தனைகள் இல்லை. நாளை மாலை 4:15 கன்னட மொழியிலே தவம் ஏற்ற இருக்கின்றோம். அதை அடுத்து ஸ்கை ப்ரொஃபஸர் சிவகாமேஸ்வரி அம்மாள் அவர்கள் நச்சிந்தனை அளிக்க இருக்கிறார்கள். அனைவரும் இணைந்து பயன்பெறுவோம். இப்போது அம்மாவிடம் பேச விரும்பும் அன்பர்கள் ரைசான் பட்டனை ரைஸ் பண்ணி பேசலாங்க. வாழ்க வளமுடன். அம்மா முடிச்சுக்கலாங்களா? முடிக்கலாங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். கவலை ஒழித்தல் என்ற தலைப்பிலே மிக அருமையான ஒரு நச்சிந்தனை அளித்த ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கௌசல்யா மேடம் அவர்கள், வாழ்க வளமுடன். அவரது உடல் நலம், வாழ்க வளமுடன். அவர்கள் அன்பு குடும்பம், வாழ்க வளமுடன். அவர்கள் தொண்டு, வாழ்க வளமுடன். கன்னட மாநிலத்தில் உள்ள அனைத்து ஸ்கை அறக்கட்டளைகள், வாழ்க வளமுடன். அதில் தொண்டாற்றும் அனைத்து அன்பர்களும், வாழ்க வளமுடன். இந்த வாய்ப்பை நமக்கு அளித்த கன்னட மாநில உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர், வாழ்க வளமுடன். கன்னட மாநில உலக சமுதாய சேவா சங்கத்தின் ஸ்மார்ட் துணைத் தலைவர், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைய ஆத்ம சங்கமான இணைப்பில் இணைந்த நாம் அனைவருக்கும் அருப்பேர் ஆற்றின் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், ஞானம் ஓங்கி வாழ வாழ்த்து இந்த நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வருகின்றோம். இப்போது உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாற்றி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.